வெல்கம் டு தோல்ஸ் விலாக். நான் வந்து இப்போ ஏர்பாட் ப்ரோ வாங்கியிருக்கேன். இது வந்து அமேசான்லேருந்து வாங்கியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து அன்பாக்சிங் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஓகே, இதுதான் பாக்ஸு. ஓகேங்களா, நான் ஐஏலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், உள்ள பாருங்கள். இது வந்து ஷிப்மெண்ட் கொடுத்தது டீட்டெயில்ஸு. வாவ், ஏர்பாட் ப்ரோஸ் வந்தாச்சு பாருங்க, போட்டுருக்கு பாருங்க. ஏர்பாட்ஸ் ப்ரோ ஒயர்லெஸ் சார்ஜிங் கேஸ், திஸ் ஒன் சீரியல் நம்பர், பேக் சைடில் பாருங்கள் எல்லாம் போட்டிருக்கு, என்ன மேக்கு, கலிஃபோர்னியா, அது இதுன்னு போட்டிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ண போகிறோம். லெட் மீ ஸ்டார்ட். இப்போ நான் இப்போ எப்படின்னா ஏர்பாட் ப்ரோஸ் ப்ரோ வந்து எப்படி நான் ஃபோனில் கனெக்ட் பண்ண சொல்ல போகிறேன். ஆப்பிள் ஃபோனில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறோம். இது ரைட் போட்டிருக்கா, ரைட்னா நம்ம ரைட் காதில் இப்படி கரெக்டாக அப்படி வச்சுட்டு இந்த இடம் டொக்குன்னு ஒரு சவுண்டு வருது. அதே மாதிரி லெஃப்ட்டு கரெக்டாக ஃபிட் ஆகுதுருக்கு. இப்போ நம்ம கேஸ் இங்கே வச்சிடறோம். கேஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஃபோன் எடுத்துகிட்டு மியூசிக் மியூசிக்கில் போய்ட்டு எனி சாங்ஸ் ப்ளே பண்ணுறோம். நல்லா சவுண்டு, இப்போ சவுண்டு இன்க்ரீஸ் பண்ணுறோம் பாருங்கள், நல்லா நல்லா சூப்பராக இருக்குங்க சவுண்டு. இப்போ இதில் என்னென்னா நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி இருக்குன்னு அதையும் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். இப்போ ஃபோனு ஏர்பாட்ஸ் கனெக்ட் ஆகிருக்குல்ல, இங்கே பாருங்கள், நாய்ஸ் கேன்சலேஷன் ஒன்று இருக்குது, ஆஃப்னு ஒன்று இருக்குது, ட்ரான்ஸ்பரண்ட் இருக்குது. ஏர்பாட்ஸ் ப்ரோ செட்டப்பில் நாய்ஸ் கேன்சலேஷன் இப்போ ஆஃப் கொடுத்தீங்கன்னா ஓரளவு கேட்குது. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்பரன்சி, வெளியிலையும் கேட்குது உள்ளேயும் கேட்குது. நாய்ஸ் கேன்சல்னா வெளியில் எந்த சவுண்டும் கேட்கல, இது மட்டும் கேட்குது. நெக்ஸ்ட்டு லெஃப்ட்டு, லெஃப்ட்டு தீஸ் ஆர் ஆல் செட்டப்ஸ். அப்புறம் வந்து ரைட்டு, நம்ம இதில் எவ்வளோ ஒன்றா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ரைட்டு லெஃப்ட்டுன்னு. இது ஃபிட் பிட் டிப்ஸு, நம்ம என்ன நல்லா இருக்குது அப்படின்னு டிப்ஸில் வந்து கூட சொல்லிவிடுவாங்க. இதை நம்ம கொடுத்தோன்னே நல்லா சவுண்டு கேட்குது. மைக்ரோஃபோன் ஆட்டோமேட்டிக்கு லெஃப்ட் ரைட்டு கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக கேட்குது. இப்போது உங்களுக்கு எப்படி நாய்ஸ் கேன்சலேஷன் நம்ம ஏர்பாட்ஸில் எப்படி இருக்குன்னு கற்று தர போகிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து ரைட்டு. ஓகே, நம்ம ரைட்டில் இது வச்சுட்டு இது லெஃப்ட்டு. இப்போ நம்ம இது ஒரு பள்ளமாக இருக்குங்களா, இந்த பள்ளம் வந்து பாஸ் ப்ளே இது ரெண்டுத்துக்கும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷனுக்கும் இது யூஸ் பண்ணலாம். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாங் நாய்ஸ் கேன்சலேஷனு, இல்லை ஆஃபு, இல்லைனா ட்ரான்ஸ்பரன்சி, மூணு மோட்லேயும் வரும் இது. ஓகேங்களா, அதுபோல் நம்ம இது போட்டு பாட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ ஸ்டார்ட் ஆகி எனக்கு பாட்டு கேட்குது. அது ஜஸ்ட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணாலே பாஸ் ஆகிடும், அதுவும் ஒன்று ஒரு இருக்குது. திருப்பி நீங்கள் வச்சாலும் பாட்டு கேட்கும், நல்லா சூப்பராக கேட்குது. அது பாருங்க, இப்போ எனக்கு வேணான்னா பாட்டுனா அது பாஸ் பண்ணி ஒரு கிளிக் பண்ணியிருக்கேன், பாஸ் ஆகிருக்கு, அப்படியே எடுத்துடுறேன், எடுத்துருக்கேன். அதுதாங்க பாருங்கள், எனக்கு வந்து நல்ல காதில் ஃபிட் ஆகிடுச்சு, எனக்கு சூப்பராக ஃபிட் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து எகிரி எகிரி குதிக்கிறேன், தலை காட்டுறேன், எப்படி குதிக்கிறேன், நல்லா ஜம்ப், எதுவே பாருங்கள் ஃபாலே ஆகலை, நல்லா சூப்பராக, அதோட காதலே ஃபிட் ஆகிருக்கு, நல்லா சாங் கேட்டுட்ருக்கேன், நல்லா பாருங்கள். எதுவும் அவ்வளோ பாருங்கள், நல்லா ஃபிட்டாக இருக்குது, நல்லா யூஸ்ஃபுல், ஜாகிங் போகிறதுக்கும் யூஸ் ஆகும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறது, நீங்கள் பாட்டு கேட்டால் என்ன வேணால் பண்ணலாம், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே,
நான் இந்த ஏர்பாட் ப்ரோ வந்து ஒன்லி ஜஸ்ட் 14 கிராம்ஸ் வாங்கியிருக்கேன், ஈக்குவல் டு 280 ருபீஸ். ஒன்லி 280, எப்படி நீங்கள் நம்ப போகிறீங்கன்னு தெரில. நான் சொல்ல போகிறது அதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. என்னென்னா ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து அமேசான்லேருந்து வாங்கியிருக்கேன். அந்த அமேசானில் எஃப்ஏபி கார்டு கிரெடிட் கார்டுனு வச்சுருக்கேன். அதில் வந்து 75 கிராம்ஸ் வந்து ஆஃபர் இருந்தது. ஆஃபர் மீன்ஸ் டிஸ்கவுண்ட் சேல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. எஃப்ஏ கிரெடிட் கார்டு கொடுத்தீங்கன்னா 75 கிராம்ஸ் வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு அது கம்மி பண்ணுவாங்க. ஸோ அதை கம்மி பண்ணிவிட்டு அதுமாரி நான் எஃப்ஏபி கிஃப்ட்டு வவுச்சர் வச்சுருந்தேன், அது ஒரு 650 கிராம்ஸ். ஸோ டோட்டலாக பண்ணால் ஜஸ்ட்டு 14 கிராம்ஸ்லேயே வாங்கிட்டேன் நாங்கள் ஒரு ஏர்பாட் ப்ரோஸ். இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக கம்மி சீப் ரேட்டில் நீங்களும் வாங்கலாம். ஓகே ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கமெண்ட்ஸ். உங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸ் லிங்க் கொடுத்தா தான் நான் இன்னும் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி வீடியோ போடணும்னு உங்களுக்கு சொல்ல முடியும். எதுவுமே கம்மி ரேட்டில் இது நம்ம மணி அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாமல் ஈஸியாக கம்மி ரேட்டில் நான் வாங்குறது என்னென்ன ஐடியா இருக்குது நான் உங்களுக்கு ஈஸியாகவே சொல்லுவேன். ப்ளீஸ் ஓகே, சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ.